புதிய பாடத்திட்டத்தில் உள்ள வரலாறு பகுதியில் உள்ள முக்கிய வினாக்கள் அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்து என்ற பகுதியை வந்து நாம் வந்து இந்த காணொளி வாயிலா பார்க்க போறோம் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 60 வினாக்கள் என்னன்னா போச்சுங்க புதிய பாடத்திட்டம் 8வது சமூக அறிவியல் வரலாறு பகுதி முதல் கேள்வி இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார் இதுக்கு சரியான விடை அல்போன்சோ டி அல்புகர் அல்போன்சோ டி அல்புகர் அடுத்து இரண்டாவது கேள்வி பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது இது சரியான விடை போர்ச்சுகல் அடுத்து மூன்றாவது கேள்வி 1453 ஆம் ஆண்டு கான்ஸ்டான்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது இதுக்கு சரியான விடை துருக்கி அடுத்து நான்காவது கேள்வி சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் அடுத்து இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை சரியான விடை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அடுத்து பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் யார் இதுக்கு சரியான விடை பிரெஞ்சுக்காரர்கள் அடுத்து ஏழாவது கேள்வி தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேஸ் வர்த்தக மையமாக இருந்தது இதுக்கு சரியான விடை டேனியர்களின் வர்த்தக மையமாக இருந்தது அடுத்தது எட்டாவது கேள்வி 1757 ஆம் ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் யார் 1757 ஆம் ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் யார் சரியான விடை சிராஜ் உத் தௌலா அடுத்தது பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757 அடுத்தது பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை அடுத்து 11வது கேள்வி பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி டேஸ் கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது சரியான விடை இரண்டாம் கர்நாடக போர் அடுத்தது 12வது கேள்வி ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு 1763 அடுத்தது 13வது கேள்வி மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது சரியான விடை ஆங்கிலேயர் மற்றும் திப்பு சுல்தான் ஆகியோருக்கு இடையே மங்களூர் உடன்படிக்கை கையெழுத்தானது அடுத்தது 14வது கேள்வி மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர் யார் இதுக்கு சரியான விடை கார்ன்வாலிஸ் அடுத்து 15வது கேள்வி ஆங்கிலேயருடன் பசீன் உடன்படிக்கை செய்து கொண்டவர் யார் இதுக்கு சரியான விடை இரண்டாம் பாஜிராவ் இரண்டாம் பாஜிராவ் அடுத்து மராத்திய பேரரசின் கடைசி பீஸ்வா யார் இதுக்கு சரியான விடை இரண்டாம் பாஜிராவ் அடுத்து 17வது கேள்வி துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு எது துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு எது இது சரியான விடை ஹைதராபாத் அடுத்து 18வது கேள்வி ஜாமீன்தாரி மல்குஜாரி பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை என்ன இதுக்கு சரியான விடை ஜமீன்தாரி முறை அடுத்தது 19வது கேள்வி எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில்
வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது சரியான விடை கார்ன்வாலிஸ் பிரபு அடுத்து 20வது கேள்வி மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன இது சரியான விடை கிராமம் அடுத்து 21வது கேள்வி மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது இது சரியான விடை பஞ்சாப் அடுத்து 22வது கேள்வி கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் வில்லியம் பெண்டிங் பிரபு அடுத்து 23வது கேள்வி ஆங்கிலேயரால் ரயத்துவாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எது இதுக்கு சரியான விடை 23வது கேள்விக்கு வங்காளம் அடுத்து 24வது கேள்வி இண்டிகோ கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது இதுக்கு சரியான விடை திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு பிஸ்வாஸ் அடுத்து 25வது கேள்வி பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடைபெற்றது இது சரியான விடை சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் பர்தோலி சத்தியாகிரகம் நடத்தப்பட்டது அடுத்து 26வது கேள்வி பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1529 அடுத்தது 27வது கேள்வி பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர் யார் இது சரியான விடை பூலித்தேவன் அடுத்தது 28வது கேள்வி காலின் ஜாக்சன் எந்த பகுதியின் ஆட்சியாளர் இதுக்கு சரியான விடை ராமநாதபுரம் அடுத்தது 29வது கேள்வி வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழ்கண்ட எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் இதுக்கு சரியான விடை கயத்தாறு அடுத்தது 30வது கேள்வி வேலுநாச்சியார் எப்பகுதியின் ராணி ஆவார் இதுக்கு சரியான விடை சிவகங்கை சிவகங்கை அடுத்தது 31வது கேள்வி திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது மருது பாண்டியர்களால் அடுத்தது 32வது கேள்வி கீழ்கண்டவைகளுள் தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி எது கீழ்கண்டவற்றுள் தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி எது ஓடா நிலை அடுத்தது 33வது கேள்வி ராணி லட்சுமி பாய் எப்பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வழிநடத்தினார் மத்திய இந்தியா அடுத்தது 34வது கேள்வி வேதம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது சமஸ்கிருதம் அடுத்த கேள்வி பின்வருவனவற்றுள் எது பண்டைய காலத்தில் கற்றலுக்கான முக்கிய மையமாக இருந்தது இது சரியான விடை குருகுலம் அடுத்தது இந்தியாவின் மிக பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது இந்தியாவின் மிக பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது இது சரியான விடை பீகார் அடுத்தது 37வது கேள்வி தட்சசீலத்தை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய தலமாக எப்போது அறிவித்தது தட்சசீலத்தை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய தலமாக எப்போது அறிவித்தது சரியான விடை 1980 அடுத்தது 38வது கேள்வி இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பிய நாடு எது இதுக்கு சரியான விடை போர்ச்சுக்கல் அடுத்தது 39வது கேள்வி இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஆண்டுதோறும் மானியமாக 100,000 ரூபாய் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாட்டினை செய்த பட்டய சட்டம் எது இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஆண்டுதோறும் மானியமாக 100,000 ரூபாய் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாட்டினை
செய்த பட்டய சட்டம் எது? இதுக்கு சரியான விடை 1813 ஆண்டு பட்டய சட்டம். அடுத்தது 40வது கேள்வி, பின்வரும் குழுக்களில் எந்த குழு பல்கலைக்கழக மானிய குழுவினை அமைக்க பரிந்துரைத்தது? பின்வரும் குழுக்களில் எந்த குழு பல்கலைக்கழக மானிய குழுவினை அமைக்க பரிந்துரைத்தது? இதுக்கு சரியான விடை ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு 1948. அடுத்தது 41வது கேள்வி, இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1986. அடுத்தது 42வது கேள்வி, பின்வருவனவற்றில் மக்களின் எந்த செயல்பாடுகள் கைவினைகளில் சாராதவை? இதுக்கு சரியான விடை இரும்பை உருக்குதல், இரும்பை உருக்குதல். அடுத்தது 43வது கேள்வி, டேஸ் தொழில் இந்தியாவின் பழமையான தொழிலாகும். டேஸ் தொழில் இந்தியாவின் பழமையான தொழிலாகும். இதுக்கு சரியான விடை நெசவு தொழில். அடுத்தது 44வது கேள்வி, கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம். கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம், இதுக்கு சரியான விடை கான்பூர். அடுத்தது 45வது கேள்வி, இந்தியாவின் முதல் மூன்று ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்ன? இந்தியாவின் முதல் மூன்று ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குதல். அடுத்தது 46வது கேள்வி, இந்தியாவில் தொழில்மயம் அழிதலுக்கு காரணம் அல்லாதது எது? இதுக்கு சரியான விடை இந்தியாவின் தொழில்துறை கொள்கை. அடுத்தது 47வது கேள்வி, பழங்கால நகரங்கள் எனப்படுவது ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. அடுத்தது ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கடலோர நகரம் அல்லது நகரங்கள் மேற்கண்ட அனைத்தும், சூரத், கோவா, பம்பாய். அடுத்தது 49வது கேள்வி, 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய நகரமயமாக்குதலின் ஒரு புதிய நடைமுறை, இதுக்கு சரியான விடை இவை அனைத்தும், அதாவது சூயஸ் கால்வாய் திறப்பு, நீராவி போக்குவரத்து அறிமுகம், ரயில்வே கட்டுமானம். அடுத்த 50வது கேள்வி, ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்தது எதற்காக? இதுக்கு சரியான விடை வர்த்தகத்திற்காக. அடுத்தது 51, புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இடம், இதுக்கு சரியான விடை 51வது கேள்விக்கு மதராஸ். அடுத்தது 52வது கேள்வி, 1744 ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது? 1744 ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது? இதுக்கு சரியான விடை புனித ஜார்ஜ் கோட்டை. அடுத்தது 53வது கேள்வி, டேஸ் சமூகமானது, அதாவது மனித சமூகமானது தனக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. அடுத்தது 54வது கேள்வி, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்? இதுக்கு சரியான விடை முத்துலட்சுமி அம்மையார். அடுத்து 55வது கேள்வி, சதி எனும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு, இதுக்கு சரியான விடை 1829. அடுத்து 56வது கேள்வி, பி எம் மலபாரி என்பவர் ஒரு பத்திரிகையாளர். அடுத்தது 57வது கேள்வி, பின்வருவனவற்றில் எவை எது சீர்திருத்த இயக்கம்? இதுக்கு சரியான விடை மேற்கண்ட அனைத்தும், என்னென்னது? பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம். அடுத்து 58வது கேள்வி, பெதுன்பள்ளி டேசால் ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது, டேசில், அதாவது இதுக்கு சரியான விடை 1849. அடுத்தது 59வது கேள்வி,
1882 ஆம் ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது? இதுக்கு சரியான விடை ஹண்டர். அடுத்தது இந்த காணொளியின் கடைசி கேள்வி 60வது கேள்வி. சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை 14 என நிர்ணயித்தது.